இது வச்சுட்டே தனியா ஒரு இதுல எடுத்து வச்சு எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. அவங்க எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி அவங்க செய்யறதே நம்ம வந்து வீடியோவா எடுக்க போறாங்க. எங்க ஊர் சீர்காழியில ஒரு அக்கா வந்து பானிபூரி கடை போட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட பானிபூரி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். அதனால சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டோம், அது மாதிரி நீங்க எப்படி செய்யறீங்க நாங்க வந்து பாக்கலாமாக்கா அப்படின்னு கேட்டோம். சரி வாங்கப்பா தம்பினாங்க. சரி அவங்க வீட்டுலதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம போய் பாப்போம் வாங்க எப்படி ரெடி பண்றாங்க, இந்த மசாலா எல்லாம் எப்படி ரெடி பண்றாங்கன்னு பாப்போம் வாங்க. அக்கா வீட்டுக்கு வந்தாச்சுங்க, அவங்க வீட்லயே தான் ரெடி பண்றாங்க, அதனால வந்து பாப்போம் வாங்க எப்படி ரெடி பண்றாங்க. பானிபூரி இருக்கும் பாருங்க, அந்த பூரி வந்து இப்ப ஒட்டிட்டு இருக்காங்க மிஷின்ல வச்சு தட்டி. நம்ம பாருங்க, நம்ம வந்து எப்போதுமே அக்கா கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிட்டுதான் பழக்கம், எப்படி செய்யறாங்கன்னு பார்த்தது கிடையாது. இப்போதான் முதல் தடவை பாக்குறோம் பாருங்க. மாவு வந்து சின்ன சின்னதா எடுத்து அதை அப்படியே அந்த மிஷின்ல போட்டு அடிச்சு ரவுண்டான அந்த ஷேப்பு கொண்டு வராங்க. நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வர அந்த பானிபூரி எடுத்து அப்படியே பொறிச்சு அதுலேயே தராங்க, அது டேஸ்ட்டே இருக்காதுங்க. ஆனால் இவங்க பாருங்கள், அந்த மாவில் வந்து அவங்களே ரெடி பண்ணி ஹேண்ட்மேடாக அவங்களே ரெடி பண்ணி அதை வந்து பொறிச்சு எடுத்து வரதுனால டேஸ்ட் அப்படியே பக்காவாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், காலையிலே எழுந்திரிச்சு வேலை ரெடி பண்ணால் தான் நமக்கு வந்து சாயந்தரம் அங்கே 3 மணிக்கு 4 மணிக்கு நமக்கு வந்து கிடைக்கிற போல இருக்குது பானிபூரி. ஆயிடுச்சா? மாவோடு மாவை சேர்த்து பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் நல்லா இந்த ஷேப்புக்கு வந்து தட்டி அப்படியே மூடி வச்சிருக்கிறாங்க. இது எப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? அது இன்னொரு அரை மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் பொறிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஓ சரிங்கண்ணா, சரிங்க. பூரி எல்லாம் எடுத்து போடுறதுக்கு பாத்திரம் எடுத்து வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா எதுக்கு ஆரம்பினா பூரி ஊற வைக்கிறோம். அழுத்தம் அழுத்தம் போது அந்த ஈரம் வந்து ஒரு பொறுக்காது. ஓ சரிங்க, ரிலீஸ் ஆகும் இல்லை தண்ணியெல்லாம். அது மறுபடியும் இதாக வந்து எல்லா இடமும் இதாகும். ஓ சரிங்க சரிங்க. ஏர் அப்புறம் வந்து ஒன் சைடு மெலிச வரும், ஒன் சைடு அதிக தப்பமும் அரண்டி போச்சு. இது வந்து யூஸ் பண்ணோம்னா 6 மணி நேரம் விட்டோம்னா ரெண்டு பக்கமும் சராசரியாக சமமாக வரும். ஓகே ஓகே ஓகே. பாருங்க போட்ட வந்து தண்ணி பிடிக்குங்க. சூப்பராக இருக்குது பானிபூரி. இந்த பானிபூரி தாங்க நம்ம கடையில் சாப்பிட்றது. எப்படி ரெடி ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பாருங்க அதுமாதிரி என்ன ஆட்டில் தான் பொறி வரப்பா. இப்போ நீங்கள் இந்த பொறிக்கிறீங்களே அந்த பூரி, அது என்ன மாவில் நான் ரெடி பண்ணுறீங்க? கோதுமை. கோதுமை ஃபுல்லாகவே கோதுமை தான் ஃபுல்லாக இருக்கு. ஆ மைதா மிக்ஸு, கரும்பு மாவு மிக்ஸு, அரிசி மிக்ஸு. ஓ நம்ம அந்த பதம்லாம் கரெக்டாக அந்த அளவுலாம் கரெக்டாக போட்டால் தான் அந்தமாரி புரியும், இல்லைன்னா வராது. ஓகே ஓகே. வீட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம்னா கோதுமையில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம மொத்தமாக நீங்க என்ன பண்றீங்க? என்னென்ன பண்ணலான்னு பார்த்துருக்கீங்க?
பானிபூரிக்கு மெயினே பார்த்தீங்கன்னா மசாலா தாங்க. அதாவது அந்த குருமா தான் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை பாருங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பட்டை வகையில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, அப்புறமேட்டுக்கு மராட்டி முக்கு, அண்ணாச்சி பூ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி, இது கடைசியாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மெத்தி, இது அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. இது அப்படியே அரைச்சி எடுத்துக்கணுமாக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா வந்து அந்த பட்டை வகை மசாலா அரைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுவே வாசனை நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இது எதுக்குக்கா? அரைச்சி வச்சு பட்டை மசாலா அடுத்து சேர்க்கிறோம். கொஞ்சம் பட்டை மசாலா மட்டும் சேர்த்தா போதும். பட்டை சேர்த்துதான் தனியா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சிருங்க. உப்பு குருமாக்கு என்னென்ன சேர்த்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் சோம்பு சீரகம் ஃபஸ்ட்டு சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரைச்சி வச்ச பட்டை மசாலா ஃபஸ்ட்டே காட்டணும் பாருங்க. என்னென்ன பட்டனே அந்த பட்டையெல்லாம் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை போட்டாங்க. அடுத்து வந்து பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது அப்படியே ஒன்றா அரைச்சி எடுத்துட்டு வந்து அப்படியே போட்டிருக்காங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. அதை போட்டு நம்ம அந்த போட்டு கிண்டும் போதே அந்த வாசனை வித்தியாசமான வாசனை வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா மசாலாலாம் சேர்க்க போறாங்க. காரத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் ஃபஸ்ட்டு கருப்பிலே சேர்க்குறாங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மட்டன் ரெண்டு ஒன்றா சேர்த்தா ஒரு சிக்கன் டேஸ்ட் வரும் போது இது ரெண்டு சேர்க்குறாங்க. கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாம் ஒரு பாக்கெட்டை முழுசாக போட்டாங்க. மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா போட்டு கிண்டுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருக்காங்க. தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல மாவு வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வந்து ஊற்றுவாங்களாமா. ஏன்னா அப்போ தான் அந்த குடகுழப்பு அந்த திக்னஸ் கிடைக்கும். கண் பாருங்களா ரைட்டா? சரி, கண்பூர் மாவு கடல மாவு கடல மாவுங்களா? ஒரு ரெண்டு சேம் மாவு கொடுத்துங்கம்மா. பாஜி பாஜி அது ஒரு கிலோ இதாக. ஓ சரி. இது கலந்து எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் கூட தேவை. அதோட பொதி வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஊட்டினோடனே இந்த குழவு வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணுறேன்னா கடையில் போயிட்டு சூடு போடுறாங்க இல்லையா, அப்போ வந்து இருப்பு பண்ணிக்கலாம். முக்கியமாக
ஒருவழியா பாத்தீங்கன்னா பானிபூரிக்கு உள்ள அந்த குருமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க, வாசனையா இருக்கு. நம்ம இங்க சாப்பிட போறது இல்ல, நம்ம அண்ணனோட கடை அங்க இருக்குது. கடைக்கே நேரடியா போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைக்கு வருவாங்க. அங்க வந்து நம்ம கடையில எப்படி வாங்கி சாப்பிடுமோ அதே மாதிரி வாங்கி வச்சு சாப்பிட போறோம், அப்பதான் அந்த திருப்தி கிடைக்கும். பானி தண்ணி பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் அரைச்சு வச்சிருக்காங்க, அந்த மசாலா. அக்கா என்னென்ன அக்கா கலந்து வச்சிருக்கீங்க? இஞ்சி பூண்டு, மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி, தக்காளி, மிளகு, சீரகம், இவ்வளவு புதினா. காரத்தூள் உப்பு அது மட்டும் தான் போட்டுருக்கீங்களா? இது கரம் மசாலாங்களா? கரம் மசாலா இது மட்டும் தானே? இதுக்கு மேலே ஏதாச்சும் பவுடர் ஏதாச்சும் கலக்கணுமா? கலக்கணும், கலக்கணும். அரிசி மாவு போடணும். அரிசி மாவு போடுறது அரிசி மாவுங்க. அரிசி மாவு, அரிசி மாவில் ரெண்டு குவாலிட்டி வரும். ஒன்று வந்து நம்ம புழுங்கல் அரிசி இருக்குல்ல, ரேசன் அரிசி, அதெல்லாம் அரைச்சி ஒன்று வரும். முறுக்குக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தியா, அரிசி பச்சை பச்சை அரிசியை ஊற வச்சு காய வச்சா இருப்பாங்க, அரைப்பாங்க அந்த மாவு இது. ஓ சரிங்க, சரிங்க. அந்த பெட்ரோல் பார்த்தா இங்கே வந்துடுது. வெங்காயத்தை வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. கிடைக்கிற டைத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை செஞ்சாதான் வேலை முடியும் போல இருக்கு. காலையில 6 மணிக்கு எழுந்துருச்சு, 6 மணிலேருந்து வேலை ரெடி, அந்த மாவு பிசையணும். அதுக்கப்புறம் நாங்களே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்தோம், ஒரு 8 மணிக்கு வந்தால் அது வர மாவு பிசைஞ்சு அதுக்கப்புறம் அதை நம்ம வர வர நம்ம அழுத்தி அந்த இதெல்லாம் தட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து இவ்வளோ மணி ஆயிடுச்சுங்க, இன்னும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இது ஃபுல்லாக ரெடியாகி முடிக்கிறதுக்கு 2.5-3 மணி ஆகுமா. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு 3.5-2.5 மணி வர ஆகுமா. அதுக்கப்புறம் மட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போய் கடையில் வச்சு அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணணும். நைட்டு 10-11 மணி ஆகும்பாங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சமைச்சு அவங்க சாப்பிடணும். ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா. அக்கா கடைக்கு வந்துட்டோம், நம்ம வந்து சீக்கிரமாக வரணும் சொல்லியிருந்தா. நம்ம ஒரு வேலை இருந்ததுனால வந்து போயிட்டு வரது லேட் ஆகிடுச்சு. ஒரே வந்தாச்சு அக்கா கிட்ட கேட்போம். காலையிலேருந்து அவங்க கூட சமைக்கிறது எப்படி ரெடி பண்ணாங்கிறத பார்த்தோம். பாருங்க, குருமா கூட இன்னும் சூடு பண்ணி வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அக்கா ஒரு பானிபூரி போடுங்கக்கா, நல்லா சூடா. பாருங்க, பூரி, பொரி, கான் சிப்ஸ், திரும்ப பூரியை உடச்சு போடுறாங்க அக்கா. பானிபூரி ரெடியா? சரியா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பானிபூரி விட காலம் தான் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ம வந்து பானிபூரி சொல்லியாச்சு. பாருங்க, பானிபூரி எப்படி ஒரு வழியாக கையில் வந்துருச்சு. நம்ம வந்து என்ன காசு கொடுத்தா பானிபூரி கிடைக்க போகுது அப்படிலாம் இதுவரை நம்ம வந்து நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த பானிபூரி அவங்க செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. இப்போ அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. இதுக்கப்புறம் மட்டுக்கு இவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு சமைச்சு இதுக்கப்புறம் மட்டுக்கு அவங்க வந்து சாப்பிட்ணும். பாருங்கள், நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்றோம் சூடு ஆடுறதுக்குள்ளே. ஆஹா, இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் எங்கெல்லாம் மேலே அப்படியே வெட்டி போட்டுருக்காங்க அக்கா. சூடாக இருக்குங்க அப்படியே. ஒன்னா கலந்து பக்கமா இருக்குங்க. சீரியாலையில் இருக்கிறவங்க பானிபூரி தரமா ஒரு இடத்துல சாப்பிடணும் கண்டிப்பா அக்கா கடைக்கே வாங்க. அது மாதிரி அந்த கோர்ட்டுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கும், கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அக்கா கடை. அக்கா மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா சூப்பராக சிறப்பாக செய்வாங்க. காளான் கூட அப்படியே அருமையாக இருக்கும். அடுத்து இது முடிச்சுட்டு காளான் தான் சாப்பிட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே பானிபூரி சாப்பிடுறது அக்கா கடைக்கு வர சொல்லுங்க. மறக்காம நம்மளோட வில்லேஜ் புதுசாக இருக்கல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ஆ.